ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அறிவோம் ஆராய்வோம். இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸ் வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், 2 உருளைக்கிழங்கு, 4 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். பச்சை பட்டாணியை நைட்டே ஊற போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பச்சை பட்டாணியை எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், வத்தத்தூள், இது வந்து சுவாமிஸ் பிரியாணி மசாலான்னு சொல்லி வெளியே கிடைக்குது. இதை நான் கொஞ்சம் எப்பவுமே போடுவேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும். ஸோ அதனால் இது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. மல்லி இலை, புதினா. இப்போ நம்ம செய்ய போகலாமா? அப்புறம் ஒரு உலக்கு பாஸ்மதி ரைஸ் என் பசங்களுக்காக இந்த அளவில் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட வேணுனாலும் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ஊற வைங்க. கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் இப்படி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் இந்த பட்டை ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டுருவோம். அப்புறம் பிரியாணி லீஃபு, ரொம்ப இல்லைன்னு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. இதை 1 by 1 போடுவோம். எண்ணெய் நல்லா காய விட்டு தான் வெங்காயம் போடணும், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஆனியன் இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. நான் 2-3 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், தக்காளி, இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ அலசி வச்சிருக்க மல்லி இலை புதினாவை ஒன்றாவே போட்டுருவோம். அந்த எண்ணெயிலேயே மல்லிகை புதினா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணிக்கு அந்த புதினா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் எண்ணெயிலே போட்டு மல்லிகை புதினா கொஞ்சம் வதக்குவோம். இப்போ 1 by 1 நம்ம வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள் அதில் போட்டுடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பசங்க காய்கறி சாப்பிடாதவங்க கூட இந்த வெஜிடபிள் பிரியாணியில் நம்ம போடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் காய்கறி கொஞ்சம் கூட கூடவே போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, தேவையான அளவு பச்சை பட்டாணி நல்லா போட்டு கிளறிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. நான் தயிர் சொல்ல மறந்துட்டேன், ஸோ கொஞ்ச நாள் தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. பசங்களுக்குள்ளதுனால ரொம்ப உரப்பு போட்டுறாதீங்க, பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா சுவாமிஸ் கரம் மசாலா, பிரியாணி மசாலான்னு வெளியே விற்கிது. இது இருந்தால் வாங்கி போடுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நான் இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் காய்கறியில் நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு நான் எடுத்திருக்கேன் ரைஸ். இதுக்கு ரெண்டு உலக்கு தண்ணி நம்ம ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ்னால கரெக்டாக ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி கூட வச்சிடாதீங்க, அப்புறம் ரைஸ் குழஞ்சிரும். ஸோ இதிலேருந்து கொஞ்சம் கம்மியாகவே வைக்கலாம், ஏன்னா தக்காளி தயிரில் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் கரெக்டாக ரெண்டு உலக்கு வைங்க. இப்போ ரெண்டு உலக்கு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் ஊற்றுறேன். தண்ணி கரெக்டாக அளவாக வைங்க, கொஞ்சம் கூடுனா கூட பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால குழஞ்சிரும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா நுரக்கூடி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்க சொல்லியிருந்தேன். ஊற வச்ச ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ரைஸை தண்ணி இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. தேவைக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விடுங்க, ஏன்னா அப்போ தான் ரைஸ் வந்து கொஞ்சம் குழையாமல் பார்த்துக்கும், கொஞ்சம் விரைச்ச மாதிரி வரும். ஸோ அதனால் ஆஃப் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை குண்டு போட்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் விசிலை திறந்து விட்டுட்டு நம்ம மூடியை திறந்துடணும், இல்லைன்னா அந்த ஹீட்லேயே ரைஸ் குழஞ்சிரும். இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க, நல்லா செப்பரேட்டாக வந்துடுச்சு ரைஸு. ஒரு ரைஸ் கூட குழையலை. வெஜிடபிள் பிரியாணி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். தேங்க்யூ.